ஸ்கோர் நம்பர்ல வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இது வந்து உங்களோட வருஷத்துல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து ரொம்ப லக்கியான நம்பர். இப்போ வந்து குவா நம்பர் கால்குலேட் பண்ணோடனே ஒன் டிஜிட்ல ஒரு நம்பர் வந்து நமக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு பேனா பென்னை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை மனக்கணக்கிலே போட்டுடலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாள் பென் பேப்பர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குவா நம்பர் வந்து உங்களோட வருஷம், அதாவது உங்களோட பர்த் இயர், டேட்டு, மந்த் எல்லாம் தேவையில்லை, பர்த் இயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் ஃபார் உங்களோட பர்த் இயர் வந்து 1985 வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. 985 இதுதான் உங்களோட பிறந்த வருஷம். அப்படின்றப்போ இந்த வருஷத்தை மட்டும் கூட்டுங்க, அதாவது 1 + 9 + 8 + 5. ஸோ உங்களோட பிறந்த வருஷம் இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அப்போ 1 + 9 வந்து 10, அப்புறம் 18, 23 இப்படி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், கரெக்டா? இந்த இயரெல்லாம் கூட்டுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து, இந்த 1985 11 கூட்டுறப்போ 23 வந்து ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லை, அதோட டோட்டல் பாருங்கள், 5. இங்கே 5ன்ற நம்பர் கூட்டி எடுத்து வச்சிட்டோம், உங்களோட வருஷத்துலேருந்து கூட்டி 5. ஓகே, இதுதான் 5. இப்படியா? இல்லை 2 + 3 போட்டிங்கன்னா, ஆ, 2 + 3 = 5. இந்த தான் 2 + 3 = 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் 5 கிடைச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது கூட நம்ம தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 5 வந்து வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குவா நம்ம நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னாலும் மேலுக்கு தனியாக மாறும், ஃபீமேலுக்கு தனியாக மாறும். அதாவது ஆண்களுக்கு வந்து கால்குலேஷன் தனியாக இருக்கும், பெண்களோட கால்குலேஷன் வந்து தனியாக இருக்கும் குவா நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் மேல், இப்போ மேல் பர்சனுக்கு வந்து குவா நம்பர் 5 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பர்சனாக இருந்தால், மேலாக இருந்தால் 11 - 5. 11ன்றது வந்து ரேண்டமாக வரும். இது இது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் அது மீனிங் பார்க்க தேவையில்லை, அது நியூமராலஜியோட அது ஒரு பெரிய கான்செப்டில் வருது. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்றது நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இருந்தால் 11 - 5. ஓகே, ஆண்களாக இருந்தால் 11 - 5 இந்த நம்பர். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை வரும், 6. இப்போ ஆணாக இருந்தால் 1985 பிறந்த ஒரு ஆணுடைய குவா நம்பர் வந்து 6. இதே வந்து ஃபீமேலாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4, பெண்கள் வந்து 4 பண்ணும், 4. இங்கே மைனஸ் 5 போட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +5 வரும். ஓகே, நிறைய பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 11 - வந்து ஆண்களுக்கு, 4 + வந்து பெண்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4 + 5 குவா நம்பர் வந்து இங்கே வந்து 1985 நம்ம டோட்டலாக வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா 4 + 5 வந்து 9. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் பிறந்த ஆண்களோட குவா நம்பர் வந்து 6 வரும், பெண்களோட குவா நம்பர் வந்து 9 வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லக்கியா இருக்கும்ன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குவா நம்பரை வச்சு நீங்க என்ன உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ குவா நம்பர் 3 வந்து நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் இன்னும் யாரும் எடுத்து வைக்கலை, புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் முன்னாடி பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் வந்து இருக்குது குவா நம்பர் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்து எடுக்கலாம் அப்படின்றது கால்குலேஷன். ஸோ அந்த நம்பர் 3 வந்து குவா நம்பர் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன மெட்டல் வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, கோல்டு ஆர்னமெண்ட். ஏன்னா வந்து
நம்பர் த்ரீயே வந்து குரு பகவானோட எனர்ஜி தான். ஸோ கோல்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதிகம் கோல்டு வந்து உங்ககிட்ட இருக்கிறது, நீங்கள் ஒரு சின்ன ஆர்னமெண்ட் வந்து கோல்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி சிட்ரின் கிறிஸ்டல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட மணி ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் சிட்ரின் வந்து ரொம்ப மணின்னு மட்டும் இல்லை, ஹெல்த் மணி எல்லாத்துக்கும் ஃபேவரபுளாக சிட்ரின் கிறிஸ்டல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது ருத்ராட்சா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐந்து முகம் ருத்ராட்சா வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்தது கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு உண்டான உங்களோட வீட்டில் பாருங்க, குவா நம்பர் த்ரீ. ஓகே, இப்போ குவா நம்பர் த்ரீல இருக்கிறவங்க உங்களோட வெல்த் சம்பந்தப்பட்டமா பணம் ரீதியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் சவுத் டைரக்ஷன், வீட்டிலே இருந்தாலும் ஓகே, நீங்கள் உங்களோட ஆஃபீஸாக இருந்தாலுமே ஓகே தான். ஸோ சவுத் டைரக்ஷனில் வந்து பெட்டராக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு காயின் பவுல் வைங்க, பணம் காயின்ஸ் போட்டு ஒரு ஃபுல்லாக காயினில் பவுல் இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கிறப்போ அந்த இடத்துல பணம் அட்ராக்ஷன்ஸ் வந்து நல்ல ஜாஸ்தியாக ஏற்படும், பண பிரச்சனைகள் தடங்கல்கள் குறைய ஆரம்பிக்கும். சவுத் டைரக்ஷன் வந்து குப்பை கூலமாக இருக்கவே கூடாது, கிளீனாக இருந்தாலே ஃபஸ்ட்டு போதும் அங்கே தடங்கள் இல்லாமல் வந்து பணம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த உங்களோட வீட்டில் சவுத் பகுதியை வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நார்த் டைரக்ஷனை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். நார்த் டைரக்ஷன் வந்து ரொம்ப கிளீனாக, அந்த இடத்துல ஒரு பிளான்ஸ் இருக்கலாம், செடி இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அங்கே பாடின செடி, காஞ்சு போன செடி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கிளீன் பண்ணி வைக்கணும். அடுத்தது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் பாருங்க. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும், அதாவது அந்த இடம் கிளீனாக இருக்கணும். இல்லை அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, வேற ஏதோ பொருட்கள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கப்பிள்ஸோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல வைக்கலாம், ஒரு ஹாப்பியான ஃபேஸஸ் இருக்க ஃபோட்டோஸ் வந்து வைக்கலாம், ஒரு லவ் சிம்பிள் போட்ட மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கலாம், ஜோடி புறாக்களோட ஃபோட்டோஸ் வைக்கலாம், ராதே கிருஷ்ணாவோட ஃபோட்டோ வந்து வைக்கலாம். ஸோ இதெல்லாம் அங்கே வைக்கிறப்போ அங்கே லவ் அண்ட் பாண்டிங் வந்து நம்பர் த்ரீயோட குவா நம்பர் பீப்புளுக்கு நல்ல பெட்டராக ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து எஜுகேஷன் வைஸ் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட வீட்டில் ஈஸ்ட் டைரக்ஷன் நோட் பண்ணுங்க. அந்த டைரக்ஷன் வந்து கிளீனாக இருக்கணும், அந்த டைரக்ஷனில் வந்து சரஸ்வதியோட படம் வந்து அங்கே வைங்க. உங்களோட புக் ஷெல்ஃப் வந்து அந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான விஷயங்கள் சுற்றி ஏற்பட ஆரம்பிக்கும்.